பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி. ஓம் அறிவனுக்கு அறிவாய் ஆனாய் போற்றி. ஓம் இன்னக விளக்காம் இறைவி போற்றி. ஓம் சுடரே விளக்காம் தூயாய் போற்றி. ஓம் இளரை கடையும் இயல்பினாய் போற்றி. ஓம் எரிசுடராய் நின்ற இறைவி போற்றி. ஓம் ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி. ஓம் அறுவரை பொருளாம் ஆதி போற்றி. ஓம் தூண்டு சுடர் அணையா ஜோதி போற்றி. ஓம் சோதியே போற்றி சுடரே போற்றி. இல்லக விளக்கே போற்றி. ஓம் சொல்லக விளக்காம் சோதி போற்றி. ஓம் பலர்தான் பல்லக விளக்கே போற்றி. ஓம் நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி. ஓம் ஓப்பிலா ஒளிவள விளக்கே போற்றி. ஓம் உணவு சுருள் கடந்ததோர் விளக்கே போற்றி. ஓம் உடம்பெரும் மனையக விளக்கே போற்றி. ஓம் உள்ள தகரை விளக்கே போற்றி. ஓம் மடப்பழு உணவுனை விளக்கே போற்றி. ஓம் உயிரினும் திரிமயக்கு விளக்கே போற்றி. ஓம் இரகொடு ஞானத்தை விளக்கே போற்றி. ஓம் நோக்குவார்க்கு எரிகொள் விளக்கே போற்றி. ஓம் ஆதியாய் நடுவமாகும் விளக்கே போற்றி. ஓம் அருவனை எரிவாய் போற்றி. ஓம் அருவே உருவே அருவுருவே போற்றி. ஓம் நந்தா விளக்கே நாயகி போற்றி. ஓம் செந்தா மறைத்தாள் தந்தாய் போற்றி. ஓம் தீப மங்கள ஜோதி போற்றி. ஓம் மதிப்பவரை சார்வாய் போற்றி. ஓம் ஓதுவார் அகத்துறை உறைமொழி போற்றி. ஓம் செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி. ஓம் நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி. ஓம் விளக்கிட்டார்க்கு மெய்நெறி விளக்குவாய் போற்றி. ஓம் நலவெளாம் உயிர்க்கு நல்குக போற்றி. ஓம் தாயே நின்னருள் தந்தாய் போற்றி. ஓம் தூயலின் திருவடி தொழுதனம் போற்றி. ஓம் போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி. ¡Gracias!
அம்பலம். ஒரு நிமிஷம் மௌனமா எல்லாரும் மகாலட்சுமியை நினைச்சிட்டு திருவிளக்கு முன்னாடி அமர்ந்திருக்கோம். அப்புறம் மகாலட்சுமிக்கு போட்டி சொல்லலாம். நீங்க வந்து இந்த விளக்குல நாம அம்மா எழுந்தருளி இருக்கிற இப்போ நாம ரொம்ப சக்தி பெற்றிருக்கிறோம். இது வந்து ஒரு அஸ்வயோத மேல யாகம் செய்த பலர் இந்த திருவிளக்குக்கு இருக்குது. இந்த திருவிளக்குல பீடம் வந்து திருவிளக்கடையில பிரம்மா, இந்த தண்டு வந்து ஒரு நீல கலர் தெரியுதா இல்லையா, பார்த்துட்டே இருங்க தெரியும். அந்த நீல கலர் வந்து அம்மா ருத்ரபாகம், ருத்ரங்கிறது சிவபெருமான் இல்லையா. இப்ப எல்லா எல்லாரும் சொல்றது கேக்குது, ரயில் எல்லாம் கிடைக்காது, நீ மெயில் கேளு கிடைக்கும், இமெயில் கேளு கிடைக்கும். பணம் முடிக்க நினைச்சது சத்தியமானங்கிற ஒரு விரகம் வெட்டி, அந்த சத்தியமான நினைச்சு இந்த மாதிரி பூஜைகளை செய்து கொண்டு சுருக்கமா கதையை சொல்றேன். பூஜை இந்த பூஜைகளை செய்து கொண்டு வந்திருக்கும் பொழுது நாரதர் முகம் மகாமுனி அந்த இதுல வர்றாரு. எதுக்கம்மா அந்த பூஜையை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாரு. சுவாமி எனக்கு சத்தியவான் கணவன் அமைய பூஜை செய்யறேன். சத்தியவானா அவர் கொஞ்ச நாள் தானே பூமியில் உயிர் வாழ்வார், அவருக்கு அப்படிதானே இருக்கு அப்படின்னு நாரதர் மகாமுனி கேட்கிறாரு. இல்ல அவர் தான் எனக்கு கணவனா வரணும், ஒரே பிடிவாதமா இருக்காங்க, அப்புறம் திருமணம் முடிஞ்சது. இல்ல ஏன் இந்த மாதிரி எனக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க சாவித்திரி அம்மா. அப்ப யம தர்மராஜா சத்தியமான எடுத்துக்கிட்டு மேல்லோகம் சென்று கொண்டு இருக்கிற அவ பின்னாலேயே இந்த அம்மா போகக்கூடிய வரம் கிடைச்சது. யாருக்காவது அந்த வரம் கிடைக்குமா? இந்த பூஜை செஞ்சதின் பலனால அவங்க கூடவே போகக்கூடிய வரம். ரொம்ப தூரம் போயிட்டாங்க, போனா பின்னால திரும்பி பார்த்தா சாவித்திரி வந்துட்டு இருக்கா. நீ எதுக்கம்மா கூட வர, அவனைத்தானே புருஷன் தானே எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், நீங்க கேட்கல, என் புருஷனை எடுத்துட்டீங்க, என் புருஷனை கொடுத்துருங்கன்னு சொல்லி கதற அந்த அம்மா. ஆனா விடவே மாட்டேன்னு அவரு, எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இல்லை. யாராவது வந்து கேட்க ஒரு விசை கேட்க நாலு விசை கேட்டா சரி கொடுத்துருவோம் பொழைச்சிட்டு போற அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி அவருக்கு ஒரு இறக்கம், யமனுக்கு கூட இறக்கம் வந்துருச்சு. பெண்ணுன்னா பேயும் இறங்கும். இப்ப யாரும் இறங்கறது இல்ல, அது வேற விஷயம். ஆனா யம தர்மராஜா இறங்கிட்டாரு. என்னம்மா உனக்கு வேணும், எனக்கு ஒரு வரம் வேணும், மூணு வரம். படுக்கையை விட்டு அவர் எந்திரிக்கணும், கொடுத்தப்போ அப்புறம் எனக்கு நீ தீர்க்க சுமங்களையா வாழணும். ஓம் அண்ணா லட்சுமியே போற்றி, ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி, ஓம் அஸ்த லட்சுமியே போற்றி, ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி, ஓம் அமர லட்சுமியே போற்றி, ஓம் அம்ச லட்சுமியே போற்றி, ஓம் அபூர்வ லட்சுமியே போற்றி, ஓம் ஆதி லட்சுமியே போற்றி, ஓம் ஆத்ம லட்சுமியே போற்றி, ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி, ஓம் இஷ்ட லட்சுமியே போற்றி, ஓம் இன்ப லட்சுமியே போற்றி, ஓம் இதய லட்சுமியே போற்றி, ஓம் ஈஸ்வரிய லட்சுமியே போற்றி, ஓம் கீதை லட்சுமியே போற்றி, ஓம் உண்மை லட்சுமியை போற்றேன், ஓம் உதய லட்சுமியை போற்றேன், ஓம் உத்தம லட்சுமியை போற்றேன், ஓம் உபாசன லட்சுமியை போற்றேன், ஓம் மரகத லட்சுமியை போற்றேன், ஓம் கோமேதவ லட்சுமியை போற்றேன், ஓம் பத்மராக லட்சுமியை போற்றேன், ஓம் வைடூரிய லட்சுமியை போற்றேன், ஓம் பிரம்ம லட்சுமியை போற்றேன், ஓம் விஷ்ணு லட்சுமியை போற்றேன், ஓம் சிவ லட்சுமியை போற்றே, ஓம் ஜோதி லட்சுமியை போற்றே, ஓம் தீப லட்சுமியை போற்றே, ஓம் தீன லட்சுமியை போற்றே, ஓம் தீர்க்க லட்சுமியை போற்றே, ஓம் திவ்ய லட்சுமியை போற்றே, ஓம் தானிய லட்சுமியை போற்றே, ஓம் வீர லட்சுமியை போற்றே, ஓம் வித்யா லட்சுமியை போற்றே, ஓம் விஜய லட்சுமியை போற்றே, ஓம் விமல லட்சுமியை போற்றே, ஓம் விமல லட்சுமியை போற்றே, ஓம் ஜெயலட்சுமியை போற்றே, ஓம் ஜெகலட்சுமியை போற்றே, ஓம் வரலட்சுமியை போற்றே, ஓம் மகாலட்சுமியை போற்றே, ஓம் வேலுலட்சுமியை போற்றே, ஓம் பாக்யலட்சுமியை போற்றே, ஓம் பாலலட்சுமியை போற்றே, ஓம் பக்தலட்சுமியை போற்றே, ஓம் பாமலட்சுமியை போற்றே, ஓம் கோலலட்சுமியை போற்றே, ஓம் பூஜலட்சுமியை போற்றே, ஓம் யோக
மகாலட்சுமியை போற்றி, ஓ சாந்தலட்சுமியை போற்றி, ஓ பிரசந்த லட்சுமியை போற்றி, ஓ மங்கள லட்சுமியை போற்றி போற்றி. ஒரு புகழ்த்தார் மகாலட்சுமி தாமரை கூறு இடங்கள் இருப்பவள். அதாவது Yeah.
ஒரு புது ரத்தம் பாயும். இப்ப நாம எல்லாம்